எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா சுண்டல். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுண்டலை வந்து 4 to 5 hours நான் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 4 to 5 whistles வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வேகட்டும். நான் வந்து ஒரு 4 whistles வச்சு எடுத்தேன். பாருங்கள் இந்தளவு சாஃப்டாக வெந்திருக்கு. இது மாதிரி வேகணும். இப்போது இந்த மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா சுண்டலுக்கு தேவையான பொருள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் இது கரம் மசாலா, இது ரெட் சில்லி பவுடர். நான் வந்து இன்றைக்கி வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நிறையா இருக்குது. சாதாரண சில்லி பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது மஞ்சள் தூள். கார்னிஷ்க்கு வெங்காயம், கேரட்டை, கொத்தமல்லினா கார்னிஷ்க்கு தான். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு. வாணலி காஞ்சிருச்சு, ஆயில் 2 spoons. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கொண்டு அதை போட்டுக்கலாம். ஒரு 1 minute அதோடய பச்ச வாசனை போகட்டும். எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை, அதனால் உப்பு இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். இப்போ உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவு. இது ஆயில் கம்மியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பண்ணும்போது அது கொஞ்சம் மேலே ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பி கோட்டும் வரும், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 minutes இதை வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 2 minutes ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலாப்பில் தூவுறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், துருவி வச்சிருக்கிற கேரட், இதெல்லாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா சர்விங் பவுலுக்கு மாற்றும்போது நம்ம வந்து மேலாப்பில் திருப்பி இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுருந்த எல்லாத்தையும் கார்னிஷ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, துருவின கேரட், மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.